ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் பைபிளும் கிறிஸ்தவமும் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வேதம், கிறிஸ்தவம் என்றாலே கிறிஸ்தவத்தில் வேதம், வேதம் தான் கிறிஸ்தவத்தின் அடிப்படையாக இருக்கிறது. வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியங்கள் அநேகம். தெய்வம் எங்களோடு பேசுகிற காரியம், தெய்வம் எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிற எல்லாத்தையும், எங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியங்கள் எல்லாம் எழுதி வைக்கிற மொத்த புத்தகமாக இந்த வேதம் காணப்படுகிறது. கிறிஸ்தவ சமுதாயத்தில், கிறிஸ்தவ வட்டாரத்தில் இந்த வேதத்திலிருந்து இத்தனை வசனங்கள், 66 புத்தகங்களிலும் அநேக வசனங்கள் இருந்தாலும் ஒரு வாக்குத்தத்த வசனம் என்பதை குறித்து ஒரு வித்தியாச பலதரப்பட்ட அணுகுமுறைகள் இருக்கின்றன, பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக புத்தாண்டு ஆராதனைக்கு நாங்கள் போவோம் என்றால் அந்த ராத்திரி எங்கள் ஆண்டுட்டு வந்து ஒரு வசனம் கண்டிப்பாக வேணும், ஒரு வாக்குத்த வசனம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது வழக்கம் உண்டு. மாதம் மாதம் வாக்குத்த வசனம் கொடுக்குற சபைகளும் உண்டு. யாரையாவது பார்க்குற வேலைகளில் ஒரு துண்டு சீட்டு மாதிரி இல்லை, இந்த பொறுக்கி எடுத்து அந்த வாக்குத்த வசனங்கள் பொறிக்கப்பட்ட சீட்டுகளை கொடுப்பதும் உண்டு. இப்படி வாக்குத்த வசனங்களை எங்கிருக்கிற ஏதாவது வசனத்தை எடுத்து நாங்கள் வாக்குத்த வசனமாக கொடுக்கிற பழக்கம் சரியா? அப்படி நாங்கள் செய்யலாமா? வாக்குத்த எந்த எல்லா வசனத்தையும் எங்களுக்கான வசனமாக நாங்கள் எடுக்க முடியுமா என்ற அநேக கேள்விகள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அந்த கேள்விகளோடு ஒருவேளை நீங்கள் இன்னை நாளில் எங்களுக்கு வேத ஆராய்ச்சியாளர் புதகர் வசந்தகுமார் அவர்கள் என்ன பதிலை கொடுக்க இருக்கிறார் என்பதை நாங்கள் கேட்போமா? வணக்கம் பாஸ்டர். வணக்கம். கிறிஸ்தவ வட்டாரத்தில் மாத்திரமல்ல, கிறிஸ்தவ அல்லாத சந்திக்கிற வேலையில் கூட ஒரு பாக்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு துண்டு கார்டு எடுத்து கொடுப்பாங்க, ஒரு வாக்குத்த வசனம் எழுதி போட்டு. அது ஏதாவது ஒரு வசனம், நிறைய வசனம் இருக்கும், நிறைய மனதுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வசனங்கள் இருக்கும், ஒரு நல்ல நம்பிக்கை கொடுக்குற வசனங்களாக இருக்கும், ஒரு பிரச்சனை கூடாய் போகிற வழியில் ஒரு ஆறுதல் கொடுக்குற வசனங்களாக இருக்கும். இப்படி அநேக வசனங்கள் நாங்கள் எப்படியாவது எடுத்து கொடுக்குற பழக்கம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அநேகமாக காணப்படுகிறது. சபைகளில் நான் சொன்னது போல் சபைகளிலும் மாதம் மாதம் வாக்குத்த வசனம், இல்லை வருஷம் வாக்குத்த வசனம், பிறந்த நாளுக்கு வாக்குத்த வசனம், கல்யாணத்தப்போ வாக்குத்த வசனம், நிறைய கொடுக்குற வழக்கங்கள் இருக்கிறது. ஆனால் இப்படியே நாங்கள் இந்த இவ்வளவு பெரிய வேதத்திலிருந்து, எத்தனை வசனங்கள் இருக்கிற வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை மட்டும் பொறுக்கி, இல்லை எங்களுக்கு விருப்பமான வசனங்களை பொறுக்கி வாக்குத்த வசனங்களாக கொடுக்கிற பழக்கம் சரியா? வேதம் என்ன சொல்கிறது என்பதை எங்களுக்கு விளக்கி சொல்வீங்களேன்னா உதவியாக இருக்கும். ஆம், இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றால், நாங்களும் கூட வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கின்றார் என்ற எதிர்பார்ப்போடு தான் நாம் வேதத்தை வாசிப்போம். அதாவது என்னோடு தனிப்பட்ட ரீதியாக தேவன் என்னத்தை பேசுகின்றார். வாக்குத்தத்த வசனங்கள் கொடுக்கின்ற முறை தவறான ஒரு முறை அல்ல. ஆனால் நாம் எந்த வசனத்தை தெரிவு செய்து வாக்குத்தத்த வசனமாக கொடுக்கின்றோம் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், வேதாகமம் எழுதப்பட்ட போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு அவசியமான ஒரு செய்தியும், அந்த சூழ்நிலைக்கு அவசியமான ஒரு வாக்குத்தத்தமும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். எனவே இன்றைக்கு நாம் வேதத்தை வாசிக்கும் போது, வேதம் எழுதப்பட்ட காலத்தில், இல்லையென்றால் வேதத்தில் எழுதப்பட்ட சம்பவம் நடைபெற்ற காலத்தில், ஒரு சமூகத்திற்கு இல்லையென்றால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் நம்முடையதாக்கிக் கொள்கிறோம். எனவே இந்த விதமாக நம்முடையதாக்கிக் கொள்ளும் போது, உண்மையிலேயே அந்த வார்த்தை கூடாக தேவன் நம்மோடு பேசுகின்றாரா, அது உண்மையிலேயே நமக்கான வாக்குத்தத்தமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்ல, இப்போ நீங்கள் ஒரு வேத ஆராய்ச்சியாளராக இருக்கிறீங்க, ஆனால் ஒரு சாதாரண கிறிஸ்தவனாக இருக்கிற எங்களை போன்ற, இல்லை இதை பார்த்துக்கொண்ட சாதாரண கிறிஸ்தவர்களைப் போல இருப்பார்கள் என்றால் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழக்கூடும். அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய எல்லா வசனத்தையும் நான் ஆராய்ந்து, நான் வந்து அதை என்ன எந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது எனக்கு உரிய வசனமா இல்லையா சொல்லி அந்த பொறுப்பு எனக்கு இருக்கிறதா, இல்லை அந்த வசனத்தை கொடுக்கிற உங்களை நான் சார்ந்திருக்கிறேனே, அது உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறதா, எப்படி ஒருவருக்குரிய பொறுப்பு, எனக்குரிய பொறுப்பு என்ன, கொடுக்கிற பொறுப்பு என்ன, அதையும் குறித்து நீங்கள் சொல்வீங்கன்னா. வேதத்தை முதல் தடவை ஒரு மனிதர் வாசிக்கும் போது தேவன் அந்த மனிதனோடு பேசுவார். ஆனாலும் நாம் வேதத்தில் எந்த பகுதியை அவருக்கு வாசிக்க கொடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இப்போ நாம் வேதத்தை கொடுக்கும்போது பழைய ஏற்பாட்டை, இல்லையென்றால் முழு வேதத்தையும் பெரும்பாலான நேரங்களில் நாம் கொடுக்கிறோம். அவர்கள் ஆதியாகமத்திலிருந்து வாசிக்கும் போது பலர் சொல்கிற காரியம், இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதுவும் குறிப்பாக மறந்துபடுது. நிறைய காரியங்கள் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. எனவே தான் நாங்கள் உங்கள் இயேசுவை அறியாதவர்களுக்கு, இல்லை என்றால் புதியவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுக்கும் போது புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சுவிசேஷ புத்தகத்தை கொடுக்கின்றோம். யோவான் சுவிசேஷம், இல்லையென்றால் மாற்கு எழுதிய சுவிசேஷம், மிக சிறியது. அது மாத்திரமல்ல, நாம் கொடுக்கும் போது நாம் சில பகுதிகளை தெரிவு செய்து நாம் கொடுக்கின்றோம்.
இப்போ உதாரணத்துக்கு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் போது மனிதன் பாவி என்பதை சுட்டி காட்டுகிற வசனங்கள், பாவியான மனிதன் மீது தேவன் அன்பாய் இருக்கின்றார் என்பதை சொல்கின்ற வசனங்கள், பாவியான மனிதனுக்கு இயேசுவில் ரட்சிப்பு இருக்கின்றது என்பதை நமக்கு காண்பிக்கின்ற வசனங்கள், இப்படி நாம் தெரிவு செய்து வசனங்களை எடுத்து நாம் கொடுக்கின்றோம். எனவே யாருக்கு எந்த வசனத்தை நாம் கொடுக்கின்றோம் என்பதில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் சரியான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை மக்களுக்கு கொடுக்கின்றோமா என்று. ஏனென்றால் சமீப காலத்தில் ஒருவர் கேட்டார், வேதத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதத்தை பற்றிய வசனங்கள் எல்லாவற்றையும் தெரிவு செய்து, அதை மட்டும் தெரிவு செய்து மக்களுக்கு கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஆசீர்வாத வசனங்கள் மாத்திரம்தான் வருகிறது. இந்த விதமாக சாத்தானுக்கு ஒரு வசனத்தை கொடுத்தால் கூட அவனுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் கொடுக்கின்ற விதமாக போய்விடும் என்று. எனவே நாம் தெரிவு செய்து வசனத்தை எடுக்க வேண்டும். இப்போ இதற்கு முன்பாக நாம் அறிந்திருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், வேதாகமம் எழுதப்பட்ட போது இன்றைக்கு இருக்கின்ற விதமான அதிகார வசன பிரிவுகள் ஆரம்பத்தில் இருக்கவில்லை. அவைகள் பந்தி பந்தியாக எழுதப்பட்டது. இப்போ எனவே இப்போது ஒரு பந்தியை பல வசனங்களாக பிரித்து விட்டார்கள். எனவே அதிலிருந்து நாம் ஒரு வசனத்தை தனியாக எடுக்கும்போது அதனுடைய தொடர்ச்சி அதற்கு முன்னுள்ள வசனத்திலும் அதற்கு கீழுள்ள வசனத்திலும் இருக்கிறது. எனவே நாம் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வாக்குத்தத்தை மாத்திரம் நாம் எடுக்கின்றோம். ஆனால் அதற்கு மேலுள்ள வசனங்களை வாசிக்கும் போது சில நேரங்களில் அது வந்து ஒரு நிபந்தனையோடு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதாவது இந்த காரியத்தை நீ செய்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்பதாக இருக்கும். இப்போ நல்ல ஒரு உதாரணம், அப்போஸ்தலருக்கு எழுதப்பட்ட, அதாவது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகத்தில் 16 31 வசனத்தை மாத்திரம் தனியாக நாம் எடுத்து கொடுப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த விதமாக அந்த வசனத்தை எடுத்து ஜெபிக்கின்றவர்களையும் கூட நான் பார்த்திருக்கிறேன். அதாவது ஒருவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார், எனவே அவர் ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபிக்கின்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை ரட்சியும் என்று ஜெபம் பண்ணுகிறார்கள். இந்த ஜெபம் தவறு என்று நான் சொல்ல வரவில்லை, நானும் ஜெபத்தை செய்திருக்கிறேன். ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த 31 வசனம் முடிவடையவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஒரு முற்றுப்புள்ளியோடு ஒரு வாக்குத்தத்தமாக அது முடிவடையவில்லை. அதாவது பவுல் பிலிப்பு பட்டணத்தை சேர்ந்த ஒரு சிறைக்காவல் அதிகாரியோடு பேசும்போது இந்த காரியத்தை சொல்கிறார். நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் போகிறது. பவுல் அந்த வீட்டு மக்களுக்கு இயேசுவை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து அறிவிக்கின்றார். எனவே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் உண்மை. ஆனால் வேதத்தினுடைய சத்தியம் என்னது? அந்த மனிதனுக்கு இயேசுவை குறித்து சொல்லப்பட வேண்டும். சொல்லப்படாத நிலையில் அவன் விசுவாசிக்க மாட்டான். இப்போ ரோமர் புத்தகத்திலும் கூட பவுல் அதை குறித்து தெளிவாக சொல்கின்றார். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? எனவே விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்கின்றதினால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வாக்குத்தத்த வசனங்களை தெரிவு செய்யும் போது அதற்கு மேலுள்ள வசனம், கீழுள்ள வசனம் கட்டாயமாக வாசித்து பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. ஆக நான் ஒரு வாக்குத்தத்த வசனம் யாராவது அட்டையாக கொடுத்தால் நான் அதை மாத்திரம் பிடிச்சிட்டு அதை மாத்திரம் பைபிளில் வச்சு அதை மாத்திரம் நாங்கள் வாசிக்க கூடாது, அதை எடுத்து பைபிளில் என்ன எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கொடுத்து அந்த மேலதிக வசனங்களையும் வாசித்து இன் கான்டெக்ஸ்ட் என்று சொல்லி அந்த இந்த முழு அதிகாரத்திலும் இருக்கிற அந்த அந்த பொருளை உணர்ந்து கொண்டவர்களா இல்லை கொடுக்கப்பட்டிருக்க அந்த அந்த வசனம் இருக்கிற இடத்துல நாங்கள் புரிந்து கொண்டு தான் வாசிக்க வேண்டும் சொல்லி நான் புரிந்து கொண்டு தான் நான் வாசிக்கணும். இப்போ சில நேரங்களில் இப்போ முதல் தடவையாக ஒருவர் வேதத்தை வாசிக்கும் போது அந்த விதமாகலாம் பார்க்க மாட்டார். ஆனாலும் கூட அவர் அதை தொடர்ச்சியாக வாசித்து கொண்டு வரும்போது அவருக்கு அது புரியும். இப்போ தப்பு என்னவென்று சொன்னால், நாம் தனியாக ஒரு வசனத்தை எடுக்கின்றோம், அது ஒரு பந்தியாக எழுதப்பட்டது, ஒரு பந்தி பல வசனங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது என்பது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஆனால் இப்படி நீங்கள் சொல்கிறப்ப பாஸ்டர், ஒரு புதுசாக ஒரு விசுவாசி ஒருத்தர் வந்திருக்காருன்னு வச்சுங்களா, புதுசாக பைபிளை வாசிக்க ஆரம்பிக்கிறார். அநேகர் நான் பார்த்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில் அநேக விசுவா ரட்சிப்புக்குள்ள வந்த நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ, ஒரு போராட்டம் வர்றப்போ, உலகம் தரக்கூட முடியாத ஒரு காரியத்தை கடவுள்கிட்ட வந்து வாங்குறதுக்கு இப்போ பெற்றுக்கொள்றது அனுபவத்தில் பார்த்தவங்க சே இந்த கடவுள் இப்படி என்று பேசிட்டாருன்னு சொல்லி பைபிளை வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாசிக்கிறவங்கள்ட்ட சரி என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்ல பார்த்தா கூட ஒரு சில வசனம், ஒருவேளை அது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக இருந்தாலும் நான் போகிற சூழ்நிலைக்குள்ளாய் தெளிவாக என்கிட்ட ஆண்டவர் பேசுகிற மாதிரி இருக்கிற அந்த வசனத்தை அது என்னுடைய வாக்குத்த வசனமாக நான் எடுக்கக்கூடாதா? ஒருவேளை அந்த என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் பேசுகிற அந்த வசனம், அந்த வசனத்தை நான் எனக்கு பேசுகிற வேலையில் அந்த குறிப்பிட்ட வசனத்தை நான் மார்க் பண்ணி வைக்கிறது வழக்கம். அப்படியான
அணுகுமுறைக்கும் பொதுவாக இப்படி வாக்குத்த வசனம் கொடுப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தையும் நீங்கள் கொஞ்சம் விளக்குனீங்கன்னா பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு துயரத்தோடு இருக்கும்போது வேதத்தை வாசிக்கும் போது ஆரம்பத்திலிருந்தான் வாசித்துக் கொண்டு வருவீர்கள். இப்போ ஒரு சங்கீதத்தை எடுத்தீர்கள் என்றால் முதல் வசனத்திலிருந்து வாசித்துக் கொண்டு வருவீர்கள். அந்த விதமாக வாசிக்கும் போது இடையில் ஒரு வசனம் உங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். எனவே அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு அந்த வசனத்தின் மூலமாக பேசுகிறவராக இருப்பார். நான் என்னத்தை சுட்டிக்காட்ட வலியுறுத்த விரும்புகிறேன் என்றால், இப்போ பொதுவாக நான் இன்னொருவருக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து கொடுக்கும் போது அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாகவும் அந்த வசனம் இருக்க வேண்டும், பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அதே சமயம் வேதாகமத்திலும் அது இந்த குறிப்பிட்ட நபரினுடைய சூழ்நிலைக்கு நான் கொடுக்கின்ற சரியான அறிவுறுத்தலாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் சில வாக்குத்தத்த வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கும். சில வாக்குத்தத்த வசனங்கள் எல்லா காலத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் தேவன் கொடுக்கின்ற வாக்குத்தத்தமாக இருக்கும். இப்போ நாம் ஒரு உதாரணத்தை நாம் வேதத்திலிருந்து பார்த்தோம் என்றால் இது தெளிவாக புரியும் என்று நான் நினைக்கின்றேன். இப்போ யோசுவாவினுடைய புத்தகம் பழைய ஏற்பாட்டில் முதல் அதிகாரத்தில் மோசேயினுடைய மரணத்திற்கு பிறகு இஸ்ரவேல் மக்களை வாக்குத்தத்த தேசத்திற்குள் வழிநடத்தி கொண்டு போக போகிறார் யோசுவா. யோசுவாவோடு முதல் தடவையாக தேவன் பேச தொடங்குகின்றார். எனவே அந்த முதல் வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது தேவன் யோசுவாவோடு பேசுகின்றார். இதற்கு முற்பட்ட காலத்தில் தேவன் மோசையோடு தான் பேசி வந்தார். இந்த இடத்தில் பல வாக்குத்தத்தங்களை யோசுவாவுக்கு கொடுக்கின்றார். இப்போ 3 வசனத்தில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. உன் காலடி படும் எந்த இடத்தையும் உனக்கு நான் கொடுத்தேன், கால்மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாகும் என்று சொல்கின்றார். 9 வசனம் வரும்போது நீ போகுமிடமெல்லாம் நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொல்கின்றான். எனவே 2 வாக்குத்தத்தங்கள் யோசுவாவுக்கு கொடுக்கப்படுகிறது. இதில் இப்போ நான் இன்னொரு மனிதருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது 3 வசனத்தில் உள்ள வாக்குத்தத்தத்தை இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க மாட்டேன், ஆனால் 9 வசனத்தில் உள்ள வாக்குத்தத்தத்தை இன்னொரு மனிதனுக்கு கொடுப்பேன். ஏனென்று சொன்னால் 3 வசனத்தில் உள்ள வாக்குத்தத்தம் யோசுவாவுக்கும் அந்த காலத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்றால், நீங்கள் வேத சரித்திரத்தை வாசித்து கொண்டு வரும்போது ஆபிரகாமினுடைய சந்ததியினர் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் 400 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்டு வாக்குத்தத்த தேசத்திற்கு மோசேயினுடைய தலைமையில் அழைத்து கொண்டு போகப்படுகின்றார்கள். தேவன் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், உன்னுடைய சந்ததியினர் 400 வருஷத்துக்கு பிறகு இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எனவே அப்படியே நாம் அந்த ஆதியாகமத்திலிருந்து வாசித்து கொண்டு வரும்போது ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், பிறகு உபாகமம், அதுக்கு அடுத்த புத்தகமாக யோசுவா இருக்கிறது. இவற்றை நாம் வாசித்து கொண்டு வரும்போது இந்த காரியம் நிறைவேறுவதை நாம் பார்க்கின்றோம். மோசே மறித்து விட்டார். இந்த மக்கள் 40 வருஷ வனாந்திர பிரயாணத்திற்கு பிறகு யோர்தான் நதியில் இருக்கின்றார்கள். கிழக்கு பக்கமாக அந்த நதியை கடந்து அடுத்த பக்கம் போக வேண்டும். இப்போ மோசேயின் மரணம் அவர்களை அதிகமாக பாதித்ததன் நிமித்தமாக 1 அப்படியே அந்த இடத்தில் ஸ்தம்பித்து போய் நின்று விட்டார்கள். எனவே தேவன் சொல்கிறார், நீ எழுந்து இந்த ஆற்றை கடந்து போ, உன் கால் படுகின்ற எல்லா இடத்தையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதே விதமாக யோசுவாவினுடைய புத்தகத்தை வாசித்தீர்கள் என்றால் தெரியும், எங்கெல்லாம் அவன் போனானோ அவ்வளவு இடத்தையும் அவன் யுத்தத்தில் கைப்பற்றக்கூடியதாக இருந்தது. எனவே அது அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறிய ஒரு காரியம். அதற்கு பிறகு வேறு யாருக்காவது அந்த விதமான வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கா என்று வேதத்தில் பார்த்தீர்கள் என்றால் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. எனவே இது சரித்திர ரீதியாக ஒரு காலகட்டத்தில் நிறைவேறிய ஒரு காரியம். இப்போ நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கென்று ஒரு தேசம் வாக்களிக்கப்படவில்லை. நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எனவே அங்கிருந்து இயேசு வருவதை நாம் எதிர்பார்த்தவர்களாக காத்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த வாக்குத்தத்தம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். அது அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. ஆனால் மற்ற வாக்குத்தத்தத்தை பார்த்தீர்கள் என்றால், நீ பயப்பட வேண்டாம், நீ போகுமிடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றது அந்த நேரத்தில் மட்டும் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. வேதத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து வாசித்து கொண்டு வந்தீர்கள் என்றால் தேவன் எல்லா பக்தர்களுக்கும் சொல்கிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். அப்புறம் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போதும் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று தம்முடைய சீடர்களுக்கு சொல்கிறார். அப்புறம் எபிரேயர் புத்தகத்தில் சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
எனவே நாம் வாக்குத்தத்தங்களை பார்க்கும்போது குறிப்பிட்ட மனிதனுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமா, இல்லை என்றால் எல்லா காலத்திலும் தேவன் எல்லா மனிதர்களுக்கும் சொன்ன வாக்குத்தத்தம் இதுவா? எனவே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றது அவர் வாக்குத்தத்தமாக சொன்ன ஒரு காரியம் மாத்திரமல்ல, தேவனினுடைய தன்மையும் அப்படித்தான் இருக்கிறது. என தேவன் தம்முடைய பக்தர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இது வேதம் தெளிவாக போதிக்கின்ற ஒரு சத்தியம். இதனால தான் தேவன் மனிதனாக வந்தபோது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஒரு பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கின்றார். இப்ப 46 சங்கீதம் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்துகிற ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தை எழுதியது எசேக்கியா அரசன். அசீரியர்கள் வந்து எருசலேம் நகரத்தை முற்றுகை இட்டிருந்த காலத்தில் அவன் சொல்கிறான், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். எனவே எல்லா பக்தர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் அது நிஜமானதாக இருந்தது. இதனால்தான் ஏசாயா 43 அதிகாரம் வாசிக்கும் போது, நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோட கூட இருப்பேன். இது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா மக்களுக்கும் தேவன் எல்லா காலத்திலும் சொல்கின்ற வாக்குத்தத்தம். எனவே நான் வாக்குத்தத்த வசனங்கள் கொடுக்கும் போது எல்லா காலத்திலும் வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் தேவன் பொதுவாக கொடுக்கின்ற வாக்குத்தத்தங்களை தான் நாம் கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட ரீதியாக ஒரு மனிதனுக்கு மட்டும் சொன்ன வாக்குத்தத்தத்தை எல்லாருக்குமானதாக நாம் எடுக்க முடியாது. முதலாவதாக சொன்னீங்க, ஒரு நிபந்தனை அந்த வசனத்தின் ஊடாக எந்த ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுத்தால் அந்த வசனத்திற்குள்ளே எந்த நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கணும்னு சொன்னீங்க. அடுத்ததாக எந்த சூழ்நிலையில் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை எங்களுக்கு நாங்கள் எடுக்க முடியுமா இல்லை எடுக்கக்கூடாதா, இல்லை முழு உலகத்திற்குமான வாக்குத்தமாக அந்த குறிப்பிட்ட ஜனங்களுக்குரிய வாக்குத்தமாக என்று சொல்லி சொன்னீங்க. அதை இரண்டாவதாக சொன்னீங்க. மீன் வேறு எதே காரியங்கள் இப்படியா நாங்கள் இப்படி நான் இந்த வாக்குத்த வசனங்களை அணுகுவதில் வேற எந்த காரியங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறது? இப்போ நான் சொன்ன காரியங்களை இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்துவதற்கு நான் ஒரு உதாரணத்தை, ஒன்றல்ல ரெண்டு உதாரணங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ அநேகர் நினைக்கின்ற சொல்கிற காரியம், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் ஆமென் என்றும் இருக்கிறது என்று. உண்மைதான். இப்போ வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன என்று சொல்லும் போது எந்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும் என்றால், வேதத்தில் இது நிறைய பேர் புரிந்து கொள்ளாத ஒரு காரியம். இப்போ தேவனுடைய செயற்பாடுகளை நீங்கள் பார்க்கும்போது, இப்போ வேதத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று ரெண்டு பிரிவுகளை நாம் பார்க்கின்றோம். இதில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் இஸ்ரவேல் மக்களோடு செயல்பட்டு வருகின்றார். அந்த மக்களை அவர் தெரிவு செய்தார், வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. இப்போ ரோமர் 9 நாம் வாசிக்கும் போது கூட 5 சொல்கிறார், அவர்கள் இஸ்ரவேலர்களே, புத்திர சுவிகாரம் அவர்களுடையது, வாக்குத்தத்தங்கள் அவர்களுடையவைகள். அதாவது இயேசுவும் அவர்களிடத்தில் பிறந்தாரே என்றெல்லாம் சொல்கின்றார். எல்லாமே இஸ்ரவேல் மக்களுடையது என்கின்ற விதமாக அவர் 9 சொல்கிறார். என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் இஸ்ரவேல் மக்களை தெரிவு செய்தார், தாம் மனிதனாக இந்த உலகத்திற்கு வருவதற்காகவும் தம்முடைய வார்த்தையை உலக மக்களுக்கு கொடுப்பதற்காகவும் அந்த மக்களை தெரிவு செய்தார். இதனால் தான் வேதத்தில் இருக்கின்ற புத்தகங்களை எழுதியவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அந்த விதமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் செயல்பட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இந்த இஸ்ரவேல் ராஜ்ய எல்லையை தாண்டி தேவன் முழு உலகத்திற்கும் உரியவர் என்கின்ற சத்தியத்தை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய செயற்பாடுகள் இன்றைக்கு இஸ்ரவேல் ராஜ்யத்தோடு செயல்படுகிறவைகளாக இல்லை, சபையில் தேவனுடைய செயல்கள் முழு உலகத்திலும் இருக்கின்ற சபைகளுக்கூடாக தேவன் செயல்பட்டு வருகிறார். எனவே இன்றைக்கு நாம் சபையில் இருக்கின்றதன் நிமித்தமாக கிறிஸ்துவுக்குள் நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற வாக்குத்தத்தங்கள், அந்த சபைக்குள் சபையில் அங்கத்தினர்களாக நாம் இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தம் பொருத்தமானதாக இருக்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டியது மிக அவசியம். என்றால் இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களில் நிறைவேறாத நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. இப்போ இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய உலகத்தில், இல்லையென்றால் இன்றைய சபையில் நிறைவேறுகின்றன என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவைகள் சபை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டதற்கு பிறகு தேவன் இஸ்ரவேல் மக்களை 1000 ஆட்சி செய்கின்ற காலத்தில் தான் அந்த காரியங்கள் நடக்கும். அப்படின்னா இப்படி தவறாக பயன்படுத்துகிற ஒரு வசனத்தையும் நீங்கள் அதுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக சொல்வீங்கன்னா பயன்படும். இப்போ அதிகமாக இப்போ ஏசாயா, சகரியா, எசேக்கியல் போன்ற எரேமியா போன்ற தீர்க்க தரிசன புத்தகங்களில் இருக்கிற நிறைய வாக்குத்தத்தங்கள்
இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருஷ ஆட்சி காலத்தில் நடைபெற இருக்கின்ற காரியங்கள். இப்போ உதாரணத்திற்கு சிங்கமும் ஆடும் ஒன்றாக மேயும், சமாதானமாக இருக்கும், ஒரு சிறுவன் பாம்பு புத்துக்குள் கைகளை விடுவான், ஒன்றும் நடக்காது. நன்றி பாஸ்டர், மிக அழகாக விளக்கமாக அநேக கேள்விகளோடு குழப்பங்களோடு எவ்வளோ வசனங்கள் எல்லாம் எனக்கு வந்திருக்கிறது. இப்படியா ஒரு ரோஜாவின் படுக்கை போன்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எதிர்பார்த்திருந்த வாக்குத்த வசனங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு ஏன் இப்படியா துயரங்கள் வருகிறது என்ற கேள்வியோடு இதை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏன்னால் வேதத்தில் சில வசனங்கள் எங்களுக்கு சொல்லப்படவில்லையாய், சில வசனங்கள் எங்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நாங்கள் சுதந்திரத்தை கொள்ள முடியும் என்கிற அந்த விளக்கங்களை எந்தெந்த நிபந்தனைகளோடு எந்த சூழ்நிலை அடிப்படையில் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் அவதானித்து நாங்கள் அதை அணுக வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொன்னீங்க. இதை பார்த்துக் கொண்டிருந்த நேயர்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் வருகிற வாரங்களில் இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் விவாதிப்போம். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.